வணக்கம். இது உங்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியர். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னைக்கு நிகராக கோவையில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும், புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. கன்னியாகுமரியிலும் பயிர் பாதிப்பு, தரை உடைப்புகளை பார்வையிட்டு மதிப்பீடு. சென்னையில் இரண்டு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கனமழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவித்த வாகன ஓட்டிகள். தமிழ்நாட்டில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மீண்டும் அதி கனமழைக்கு வாய்ப்பு. கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இடி மின்னலுடன் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். ஏமாற்றும் தமிழக அரசை அதிக வரி வசூல் செய்யும் மத்திய அரசை குறைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி கருத்து. கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் இனி நேரடி வகுப்புகள் மட்டுமே நடத்தப்படும், வாரத்தில் ஆறு நாட்கள் வகுப்புகளை நடத்த உயர்கல்வித்துறை உத்தரவு. சிறப்பு எஸ்ஐ பூமிநாதன் கொலை தொடர்பாக 10 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கைது. கஞ்சா மற்றும் மது போதைக்கு அடிமையானவர்கள் என்று போலீசார் அதிர்ச்சி தகவல்.